ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் ட்ரைனிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது 42வது கொஸ்டின். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 42வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப் தேர் இஸ் நோ டெக்ஸ்ட் பிட்வீன் த டேக் ஆர் இஃப் எ டெக்ஸ்ட் வாஸ் ஒமிட்டட் பை மிஸ்டேக் will it affect the display of the html file? ரெண்டு டேகுக்கு நடுவில் டேட்டா கொடுக்கணும், கண்டென்ட் கொடுக்கணுன்றது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அந்த டேகுக்குள்ளே டேட்டாவோ கண்டென்ட்டோ கொடுக்கலை அப்படின்னா அது என்னவாகும், இல்லை டேட்டாவை மாற்றி கொடுத்தீங்கன்னா அது ஹெச்டிஎம்எல்ல டிஸ்பிளே ஆகிற அந்த லேஅவுட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இஃப் தேர் இஸ் நோ டெக்ஸ்ட் பிட்வீன் த டேக்ஸ் then there is nothing to format. அதாவது ரெண்டு டேக் நடுவில் டேட்டா இல்லை அப்படின்னா அதை ஃபார்மெட் பண்ணுறதுக்கான வேலையே அங்கே நடக்காது. therefore no formatting will appear. ஸோ ஃபார்மெட்டிங்கே நடக்கலை அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக சில டேக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸ்பெஷலி டேக்ஸ் அதாவது இமேஜ் க்ளோசிங் டேக் இல்லாமலாம் நம்மளுக்கு டேக்ஸ் இருக்குது. இமேஜ் டேக்கு க்ளோசிங் டேக் கிடையாது, ஹெச்ஆருக்கு க்ளோசிங் டேக் கிடையாது, பிரேக்குக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. இந்த மாதிரி க்ளோசிங் டேக் இல்லாத டேக்ஸ் எல்லாம் அதோட ஆட்ரிபியூட் வச்சு தான் வேலை செய்யும். ஸோ அதனால் அது எதுவும் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து காமிக்க போகிறதில்ல. அதுவுமே டூ நாட் ரெக்வயர் எனி டெக்ஸ்ட் பிட்வீன் தம். அந்த க்ளோசிங் டேக்கு ஊடால டேட்டா இருக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது, பட் எம்டி டேக் நம்ம கொடுத்து பார்ப்போம் என்ன தான் அங்கே வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ HTML நம்ம டாப்பில் ஸோ ரெண்டு டேக் ஏ நம்மளை பிளாக் லெவல் எலமெண்ட்டும் ஒன்று கொடுப்போம், நான் பிளாக் இன்லைன் லெவல் எலமெண்ட்டும் ஒன்று கொடுப்போம். இது H1 இது ஸ்பேன் சரிங்களா, எதுவுமே டேட்டா கிடையாது. நான் வெளியிலையும் டேட்டா கொடுத்து பார்க்குறேன், H2க்கும் வெளியில் நம்ம டேட்டா கொடுத்து பார்ப்போம் என்ன போகுதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எங்கே அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் ஹலோ அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு கீழே இது நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ வெல்கம் ஹலோ என்ன ஆயிடுச்சு, வெல்கம் ஹலோவுக்கு அப்புறம் டேட்டா வந்திருக்கா, இந்த SDFS SDF அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த டேட்டா இங்கே வந்திருக்கு. ஓகே, இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா H2 விட்டு வெளியில் வந்திருக்கு, பட் H2க்கு ஃபார்மெட்டிங் ஏதாவது அப்ளை ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மார்ஜின் அப்ளை ஆயிருக்கு, பட் டேட்டா இல்லாததுனால நம்மளுக்கு அதோட எக்ஸாக்ட் அவுட்புட் வந்து தெரியலை. ஓகே, அதே மாதிரி தான் ஸ்பேன் டேகு. ஓகே, இப்போ H1க்கு ஏதோ மார்ஜினாவது தெரியுது அப்படின்னு சொல்லலாம், ஸ்பேனுக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்த்தா எந்த ஒரு டாட் கூட நம்மளுக்கு ஆக்குபென்சியாக ஆக்குபைட் பண்ண டேட்டாவாக நம்மளுக்கு தெரியலை. இதனால் எந்த ஒரு சேஞ்சஸுமே இங்கே நடக்கலை. இங்கே நீங்கள் இப்போ SDF அந்த டேட்டா நம்ம டம்மி டேட்டா கொடுத்ததை எடுத்து விட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து H1க்காக அது பெருசாகவும் வரல, எதுவுமே வரல. ஸோ அது ஆஸ் யூஷுவல் ஒரு டெக்ஸ்ட்டாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் டேட்டாவை எடுத்து விட்டாச்சு, நான் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டேட்டா போயிடுச்சு இங்கே H2 இருக்குது, இங்கே ஸ்பேன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எம்டி டேக்காக தான் இருக்குது, டேட்டா இல்லை. அப்படி இருந்தும் இங்கே நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இன்கேஸ் நான் இப்போ இதையும் சேர்த்தே எடுத்துகிட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு இதை டூப்ளிகேட்டாக கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இது வந்து அந்த ரெண்டு டேக்குமே இல்லாத ஃபைல், H2க்கு அப்புறம் ஆடியோ தான் இருக்குது, H2க்கு அப்புறம் வேறு எந்த டேட்டாவும் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதை டூப்ளிகேட் எடுத்துருக்கேன், இது என்ன ரெஃப்ரெஷ் பண்ணலை, இங்கே ஹலோ இருக்குது, H2 இருக்குது, ஸ்பேன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா இந்த ரெண்டு ஃபைலுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால் எந்த ஒரு ஃபார்மெட்டிங் சேஞ்சஸும் நடக்கலை. இன்னொரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எம்டி HTML இருக்கிற வரைக்கும் தான், அதாவது இந்த H1 H2 நம்ம ஏதாவது ஒரு டம்மி டேட்டா டம்மி கண்டென்ட் கொடுத்து செக் பண்ணுறோம், எம்டி டேக் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குள்ளே கண்டென்ட் இல்லாதப்ப இங்கே எந்த எஃபெக்டும் நடக்கலை. இன்கேஸ் நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே H2 இல்லை ஸ்பேனுக்கு டிஃபால்ட்டாகவே பேடிங் வித்து ஹைட்டு இல்லை பிளாக் லெவலாக மாற்றி டிஸ்பிளே பிளாக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை
CSS property, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படினா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு அஃபெக்ட் வந்து நடத்தும். கண்டிப்பா அது அஃபெக்ட் ஆகும். அதையும் நான் சொல்லிறேன். blank-ஆ இருக்கும்போது அது அஃபெக்ட் பண்ணாது. இங்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் அதையும் செஞ்சே பாத்துறோம். ஏனா தெரிஞ்சிட்டத கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த h2க்கு வந்து டேட்டாவே கிடையாது. நான் இது என்ன பண்ண போறேன் அப்படினா element style display block அப்படினு எழுதுறேன். பாத்தீங்கன்னா content இல்ல பட் display block கொடுத்திருக்கேன். block கூட தேவையில்லை, ஏன்னா அது block ல உள்ள element தான். நம்ம இங்க ஒரு width height மட்டும் செட் பண்ணிருக்கோம். சோ இங்க width ஆல்ரெடி நமக்கு வந்து அப்ளை ஆயிருக்கும். இந்த height யூஸ் பண்ணிருக்கறனால நமக்கு ஒரு சின்ன changes நடக்குது. சோ இன் கேஸ் இத ஒரு third party css ல இருந்து h2 க்கு இவ்வளவு height இருக்கணும்னு எழுதி இருந்தாங்க அப்படினா அது இவ்வளவு பெரிய empty space வந்து நமக்கு create பண்ணும். அது affect ஆகும். ஏன்னா டிஃபால்ட் சிஎஸ்எஸ் எதுவும் அதுக்கு அப்ளை ஆகலை அப்படின்னா அது எந்த ஒரு எஃபெக்டையும் தராது. பிளைன் ஹெச்டிஎம்எல் பொறுத்த வரைக்கும் அதை நான் இங்கே நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நோ டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா அங்கே எதுவுமே ஃபார்மட் பண்ணுறதுக்கு இல்லை. இதில் இருக்கிற ஆன்சர் ரைட்டு தான். இன்கேஸ் அந்த பிளைன் டேகுக்கே ஏதாவது கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு பாக்ஸோ ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அப்ளை ஆகும். எப்போன்னா தேர்ட் பார்ட்டி சிஎஸ்எஸ் இல்லை நீங்களே சிஎஸ்எஸ் எழுதியிருந்தால். அப்படி இல்லாட்டி அது எந்த ஒரு அஃபெக்டையும் நடத்த போகிறதில்ல. இதுதான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.